ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த புக் ஆஃப் ஜாபோடைய சம்மரி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் புக்கு தான். ஏழாயிரக்கூடிய ஒரு புக்குனால் வந்துட்டு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீப்ரூ பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் புக்கு தான் வந்து இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிடாக்டிக் போயம் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நீதி போதனைகளை வழங்கக்கூடிய ஒரு போயம் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் ஒர்க். இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து போயம் ஒர்க்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக ப்ரோஸ் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே இன்க்ளூட் ஆன ஒரு ஒர்க்கு தான் அந்த புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த போயமில் இந்த ஒர்க்கில் பர்டிகுலரான ஒர்க்கில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, காட் அண்டு சாட்டன் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு ப்ளஸ் அவங்களால வந்துட்டு ஜாப் அப்படின்ற பர்சன் அனுபவிக்கக்கூடிய சஃபரிங்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். இதில் வந்துட்டு இந்த ஒர்க்கை யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு இதை ரைட் பண்ணது வந்து ஒரு அன்னோன் ஜியூ, ஒரு அன்னோன் ஜியூ தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து ரைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டர் நேம் எதுவும் கொடுக்கல. இந்த பர்டிகுலர் போயம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒபீடியன்ஸ் டு காட், காடுக்கு வந்துட்டு எப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒர்க்கு. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஜாப் அப்படின்ற கேரக்டர் வந்து எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கலாம், மேபி ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, பிட்வீன் 2000 BC 1000 BC வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்துட்டு 100 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஸ்டோரியில் சொல்கிறபடி பார்த்தோம்னா 140 ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்ந்தார் ஜாப்ன்ற கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு த்ரீயாக வந்து டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்கு. இந்த ப்ரொலாக் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, ப்ரோஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. செகண்ட் ஒன்று மெயின் பாடி, ஸோ இந்த மெயின் பாடிங்கிறது போயிட்ரி ஃபார்மெட்டில் இருக்குது. தென் தேர்ட் ஒன்று எபிலாக்கு, இந்த எபிலாக் வந்து ப்ரோஸ் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இதோட அவுட்லைன் பார்க்கலாம். அவுட்லைனில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டோம்னா ப்ரொலாக்கு. ஸோ இந்த ப்ரொலாக்கில் வந்துட்டு எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஜாபோடைய ஹாப்பினஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஜாபுக்கு வந்துட்டு சாட்டர்ன் வச்ச டெஸ்ட் பற்றியும், அதே போல் ஜாப் வந்து சஃபரிங்கில் இருக்கும்போது அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீச்சை பற்றியும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொலாக்கில். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிபாஸ், தென் பில் டேட், தென் ஜாபர் அப்படின்னு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தென் அதே போல் இதில் ஒரு இன்டர்லூடும் இருக்குது, அது எதை பற்றி சொல்லியிருக்காங்க, விசிட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் மோனோலாக், மோனோலாக்ங்கிறது ஜாப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சஃபரிங்கை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அவனுடைய ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும், அவனுடைய ஸ்பீச்சை பற்றி சொல்கிற மாதிரியும் வந்துட்டு காடுடைய ஸ்பீச்சும் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த மோனோலாக் அப்படிங்கிறது. தென் எபிலோக் அப்படிங்கிறது வந்துட்டு எதை மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, காடோடைய அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியும், காடுக்கு வந்துட்டு ஜாபுக்கு வந்து ரிட்டனாக அவனுடைய எல்லா வெல்த்தையுமே வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதையும் வந்து சொல்கிறது தான் வந்துட்டு இந்த எபிலாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இந்த புக் ஆஃப் ஜாப்போடைய டீட்டெயில்டு சம்மரி பார்க்கலாம். இந்த ஜாப் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன். ஸோ எங்கே வந்துட்டு அவர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு என்ன நேம்னா, உஷ் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு லார்ஜான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இவருக்கு வந்துட்டு 7 சன்ஸும் 3 டாட்டர்ஸும், டோட்டலாக 10 சில்ட்ரன் வந்து இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உஷ் அப்படின்ற பகுதி வந்து எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரேபியன் டெசர்ட்டில் இருந்த ஒரு பகுதி தான் இந்த உஷ் அப்படின்ற பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் வந்துட்டு ஜாப்ன்ற கேரக்டர் ரொம்ப ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்னெல்லாம் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 ஆடுகளும், அதே போல் 3000 கேமலும், அதாவது ஒட்டகங்களும், அதே போல் 500 மாடுகளும் 500 கழுதைகளும் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் ஒரு கிரேட்டான ஒரு பர்சனாக தான் அந்த பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். ஈவன் வந்து பிளேம்லெஸ் பர்சனாக இருந்தார், யாரும் வந்து இவரை பிளேம் பண்ண மாட்டாங்க, ஒரு நேர்மையான ஒரு பர்சனாக வந்து இருந்தார். எந்த ஒரு ஈவிலான விஷயத்தையும் வந்து மற்றவங்களுக்கு தீங்கு தர விஷயத்த செய்யாத ஒரு பர்சனாக வந்துட்டு தன்னோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக ஜாப் இருந்தார். ஜாப் போலவே அவருடைய பசங்களும், அதாவது அவங்களோட சன்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் டே ஒவ்வொரு டேவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்க்கு வந்துட்டு இந்த ஃபீஸ்ட் விருந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் யார் வந்து கலந்துக்குவாங்கன்னா வந்துட்டு ஜாப் வந்து கலந்துக்குவார். ஜாபோட லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு காட் அண்ட் சாட்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ மீட் பண்ணிக்கிற போது வந்துட்டு காட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்துட்டு யாரை பற்றி ரொம்ப பூஸ்ட் பண்ணி பேசுகிறாருன்னா, ஜாபை பற்றியும் ஜாபோடைய குட்னஸ் பற்றியும் வந்து பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல சாட்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஜாபுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக வந்துட்டு
ஒரு பேட் பர்சனாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ரீசன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயங்களும், அதாவது போதுமான செல்வமும் எல்லாமே என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தான் வந்துட்டு அவன் ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறான். உங்கள் மேலே வந்துட்டு ஒரு எப்போவுமே ப்ரேயர் பண்ணக்கூடிய, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள பர்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா வந்துட்டு சேட்டன் வந்துட்டு காட்டை வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. ஈவன் வந்துட்டு சேட்டன் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு காடுகிட்ட, நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு ஜாப் வந்து பனிஷ் பண்ணுவேன். எதை மாதிரினா அவன்கிட்ட கூடிய அந்த வெல்த்தை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா காடை வந்து பிளேம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சேட்டன் வந்து காட்டை ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ காடும் என்ன பண்ணுறாருன்னா அலோவ் பண்ணுறாரு, அதாவது பெர்மிஷன் தராரு, நீ வந்துட்டு ஜாபை வந்துட்டு அவனோட வெல்த்தெலாம் நீ என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம், அவனுக்கு சஃபரிங்ஸ் நீ தரலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபிசிக்கலாக வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அவனுக்கு வந்துட்டு நீ எந்த ஒரு ஹார்மும் பண்ணக்கூடாது, எந்த கஷ்டமும் நீ தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காடு வந்துட்டு சொல்கிறாரு. அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா சேட்டன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வந்து 4 மெசேஜஸ் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த 4 வந்து எதை பற்றி இருக்குன்னா அவர்கிட்ட இருந்த அந்த கால்நடைகள் பற்றியும், அவர்கிட்ட இருந்த சர்வன்ஸ் பற்றியும், அவங்ககிட்ட இருந்த அந்த 10 children பற்றி தான் அந்த நியூஸ் வருது. ஸோ அவங்க எல்லாமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெசஞ்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கால்நடைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டோலன், திருடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு மர்டர் பண்ணிட்டாங்க, அவருடைய சர்வன்ஸை வந்து திருடினவங்க வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் சர்வன் வந்து என்ன சொல்கிறாரு, செகண்ட் மெசேஜ் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட இந்த ஆடுகள் வந்து கொல்லப்பட்டது, சர்வன்ஸுமே வந்துட்டு கொல்லப்பட்டாங்க, ஈவன் வந்துட்டு அவங்க எல்லாமே பேர்ன் ஆகிட்டாங்க. எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் வந்துச்சு ஸ்கைலேருந்து, அதில் அவங்க எல்லாமே எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறாரு. தேர்ட் சர்வன்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த கேமல்ஸ் ஓட்டங்கள் எல்லாமே ஒரு செப்பரேட் குரூப்பை வந்து அதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் ஃபோர்த்து சர்வன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய அந்த கிரேட்டான ஒரு விண்டு வந்து வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு சுழல் காற்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா வந்துட்டு அவருடைய வீட்டுடைய அந்த ரூஃப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால் ஆயிடுச்சு, அதாவது விழுந்துருச்சு. அதுக்குள்ளே இருந்த அந்த எல்லோரும் வந்து இறந்துட்டாங்க. 4 corners வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரூஃப் வந்து கீழே விழுந்ததுனால வந்துட்டு அதுக்குள்ளே இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே ஜாப் வந்து ரொம்ப கண்ணீர் சிந்துறாரு. அது மட்டும் இல்லை தன்னுடைய கிளாத் எல்லாம் ஒரு மாதிரி கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா சேவ் பண்ணிவிட்டு ஒரு மார்னிங் ரொம்ப ஃபீலிங்கில் வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஈவன் இதெல்லாம் நடந்தாலுமே காடை வந்து தன்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஜாப் என்ன பண்ணலன்னா காடை வந்து பிளேம் பண்ண கிடையாது. ஸோ என்ன ரீசன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு காடு தான் வந்து கொடுத்தாரு, ஸோ காடே எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. ஜாப் வந்து இப்போவுமே வந்து கடவுள் மேலே வந்துட்டு நம்பிக்கை உள்ள பர்சனாக வந்துட்டு இருக்கிறதுனால சேட்டன் வந்து அகெயின் வந்து காடை வந்து மீட் பண்ணுறாரு. ஹெவனில் மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்துட்டு தன்னோட இருந்த வெல்த்தை வந்து எடுத்ததுனால தான் அவன் வந்து பிளேம் பண்ணலை. சப்போஸ் வந்து ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒரு பெயினையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம தந்தோம்னா என்ன பண்ணுவோன்னா அவன் வந்து உங்களை பிளேம் பண்ணுவான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் வந்து காடுகிட்ட சொல்கிறாரு. ஸோ காடு என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு சான்ஸ் தராரு, இன்னொரு பெர்மிஷன் தராரு. நீ வந்து என்ன பண்ணலான்னா ஜாப்போடைய அந்த ஜாப் வந்து என் மேலே நம்பிக்கை வருவனா இல்லை அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நீ வந்து ஃபிசிக்கலாக என்ன பண்ணலான்னா வந்துட்டு அவனுக்கு ஒரு ஹார்ம் வந்து பண்ணலாம், ஒரு பிரச்சனைகளையோ நோய்களையோ எதையோ உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு சேட்டன் என்ன பண்ணுறாருனா வந்துட்டு ஜாப்க்கு வந்து ஒரு ரொம்ப ஹாரிபிளான ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து கொடுக்குறாரு. ஸோ இருந்தாலுமே அப்போ என்ன பண்ணலனா வந்துட்டு ஜாப் வந்து காடை வந்து பிளேம் பண்ண கிடையாது. ஈவந்தோ அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கடவுளை வந்து சபிங்க, சபிச்சுட்டு வந்து நீங்கள் இறந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜாப் என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண கிடையாது. தன்னுடைய ஸ்ட்ரகிளில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரே தவிர காடை வந்து அவர் பிளேம் பண்ண கிடையாது. இது போல் ஒரு ஷேடான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஜாபோடைய 3 friends வந்து அவர் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 friends நேம் என்னென்னு பார்த்தோம்னா எலிபாஸ், பில்டாட், தென் ஜோபர். ஸோ இவங்க 3 வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஜாப் கூடயே வந்து உட்காந்துருக்காங்க சைலன்ஸாக. வந்து எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்துட்டு அவரோட அந்த துக்கத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த 7th என்ன பண்ணுறாருன்னா ஜாப் வந்து அவங்க கிட்டே பேசுகிறாரு, ஒரு கான்வர்சேஷனை பிகின் பண்ணுறாரு, டைலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க 4 என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தாட்ஸை வந்துட்டு
ஷேர் பண்ணுறாங்க. அதாவது ஜாப் ப்ளஸ் அவங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜாபோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப லாங்காகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியும் இருக்குது அவருடைய தாட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொய்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸாக அவருடைய தாட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாப் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தான் பிறந்த அந்த நாளை பற்றி சபிக்கிறார். தான் வந்து என்றைக்கு பிறந்தனோ அந்த நாளை பற்றி வந்து சபிக்கிறாரு. ஸோ லைஃப்பில் இங்கே ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி ஒரு கம்பேரிசனா, கம்பேரிங் லைஃப் அண்ட் டெத் டு லைட் அண்ட் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லைஃப் எதை மாதிரி ஒரு விஷயம்னா வந்துட்டு லைட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் டார்க்னஸ் நிறைந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ டெத்துன்ற ஒரு விஷயம் வந்து டார்க்னஸ் தர மாதிரியும் லைஃபோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லைட்டாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவருடைய அந்த விஷயம் என்ன என்ன ஒரு விருப்பம் அவருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் பிறந்த அந்த நாள் வந்து அவருடைய லைஃப்பில் அந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து லைட்டாக இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் வந்து அது எதை மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னா ஒரு டார்க்னஸ் நிறைந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு சேடான இன்சிடெண்ட் இருந்ததாக தான் இருக்குது லைஃப்பு. ஈவன் தான் வந்து ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த லைஃப் இருக்குது அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் எலிபாஸ் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஜாபோடைய அந்த தாட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஜாபு வந்துட்டு மேபி வந்துட்டு அவருடைய லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கலாம்னா சின்னு நமக்கு தெரியும் வந்துட்டு பாவம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டு அந்த பெயின் அந்த சஃபரிங்கிறது என்ன ரீசனால் வரும்னா அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அந்த சின் பாவத்தினால தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்து கடவுளை நீ என்ன பண்ணினா வேண்டிக்கிட்டே என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உனக்கு ஃபேவராக வந்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலிபாஸ் வந்து சொல்கிறாரு. எலிபாஸ் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பில் டேட் அண்டு ஜாபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேபியும் வந்துட்டு ஜாப் வந்து பாவம் செஞ்சுருப்பான். ஸோ அவன் செஞ்ச அந்த பாவத்தினால அவருடைய எஃபெக்ட் தான் வந்துட்டு இவனுக்கு வந்து இவனோட லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சஃப்ரிங்ஸ்லாம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இது வந்து காடோடைய ஜஸ்டிஸ். காடு வந்துட்டு என்ன பண்ணுவார்னா யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு தவறான விஷயங்களை செஞ்சாங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தருவார். ஸோ அதை போல தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாரும் ஈவன் பில்டாட்டுமே என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட சில்ட்ரனுக்கு ஏற்பட்ட அந்த டெத்துமே வந்துட்டு இவர் செஞ்ச அந்த பாவத்தால் சின்னால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாபரும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜாப் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ராங்கான ஒரு விஷயத்த வந்து என்னெல்லாம் ராங்கான விஷயம் பண்ணியிருப்பாரோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு கிரேட்டான பனிஷ்மெண்ட். மனிதன் எந்த பாவம் செஞ்சாலும் அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் யார் இப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஜாப் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கான். செஞ்ச பாவத்திற்கான பலன் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஜாபர். அகெயின் வந்து ஜாப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிமார்க்குக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த டைம் அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் என்னன்னு கால் பண்ணுறாருன்னா ஒர்த்லெஸ் பிசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை அவங்களுடைய அட்வைஸ் எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வந்துட்டு பொய்கள் இருந்ததாக ஒன்றா வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஈவன் வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய கேரக்டர் வந்து இந்த இடத்துல பிளேம்லெஸ் கேரக்டராக இருந்த ஒரு பர்சன், என்னுடைய லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு, யாருமே வந்து என்னை பிளேம் பண்ணது கிடையாது, பட் இப்போ வந்து என்னோடய லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நினச்சி என்ன பண்ணுறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். எதை பற்றி வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா மேனோடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி வந்து திங்க் பண்ணுறாரு. அது இல்லாமல் அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒய் வந்து காட் வந்துட்டு பீப்புள் வந்து எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு, அவங்களோட ஆக்ஷனை பொறுத்து தான் ஜட்ஜ் பண்ணுறாரா காடு வந்துட்டு. மேபியும் வந்துட்டு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து தவறாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஈஸியாக என்ன பண்ணலான்னா மனிதனுடைய பிஹேவியரை வந்துட்டு அவங்க ஃபர்வியூ பண்ணுறவங்களா இல்லை காடு இருக்கணும், எனக்கே அது மாதிரி சஃபரிங்ஸை வந்து தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு ஜாப். ஜாபுக்கு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப அன்கிளியராக இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி ஒரு விஷயம்னா வந்து கடவுளை வந்து மனிதன் வந்து பார்க்க முடியாதான், கடவுள்கிட்ட வந்து நீதி கேட்க முடியாதான், கடவுளை வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியாதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒரு அன்சீன் பர்சனாக இருக்காங்க. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கடவுளோட விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது, பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஈவன் வந்து இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எதுனா வந்துட்டு கடவுள்கிட்ட வந்து தன்னோட வேர்ட்ஸை வந்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஈவன் வந்துட்டு காடை வந்துட்டு யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா டிசீவ் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் கூட வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டாக வந்துட்டு தான் என்ன தன்னை பற்றி தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து
கரெக்டாக வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருடைய விஷயம் வந்து எதை மாதிரி இருக்குன்னா வந்துட்டு கடவுளுக்கும் தனக்கும் இடையில வந்துட்டு ஒருத்தர் மீடியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஈவன் காடு வந்து தன்னை வந்துட்டு எங்கே சென்ட் பண்ணிட்டாருன்னா சியோல் ஒன்று, சியோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சியோல்னால் வந்து பாதாளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு பாதாள அறையில் வந்துட்டு பாதாள உலகத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா கடவுள் வந்து என்னை அனுப்பிட்டாரு. ஸோ அது வந்து எதை மாதிரி ஒரு பிளேஸ்னால் த டீப் பிளேஸ் ஆஃப் டெட். ஸோ ரொம்பவுமே வந்து இறக்கக்கூடிய ஒரு தருவையில் இருக்கக்கூடிய ஒரு அகல பாதாளத்தில் வந்து கடவுள் என்னை தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜாபோடைய ஒப்பீனியனை கேட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அப்போஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஈவன் வந்துட்டு அவனுடைய விசிடம், அவனுடைய நாலேஜை நினச்சி வந்து எள்ளி நகையாடுறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு ஃபியரை வந்து காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறைய மெட்டாஃபர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனுடைய அந்த தீய விஷயங்களை அவன் பண்ண பாவத்தினால தான் வந்துட்டு இதை மாதிரி விஷயங்களை இவன் லைஃப்பில் சஃபரிங்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போவுமே வந்து ஜாப் வந்து எதை மாதிரி ஒரு பர்சனாக இருக்கான்னா அந்த கிரிட்டிசிசம், அதாவது அவங்க விமர்சனம் பண்ணுறதுலேருந்து வந்துட்டு தள்ளி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஸோ என்ன எதை மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட்னா, சப்போஸ் வந்து நான் வந்துட்டு ஈவிலான விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாலும் வந்து யாருடைய பர்சனல் அதுனா அது தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம், ஓன் பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லி நினைக்கிறான். ஈவன் வந்துட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சப்போஸ் வந்து நான் வந்துட்டு அந்த சின் அந்த பாவம் வந்து செஞ்சதுன்னா அதுக்கு வந்து ஒரு விட்னஸ் இருப்பாங்க, அதே போல் ஒரு ரெமெடியர், அதாவது வந்துட்டு இதுக்கு ஒரு சாட்சி. ஹெவனில் இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருப்பார்னா நான் வந்து பாவம் செஞ்சேனா இல்லை ஒரு இன்னசன்ட் பர்சனாக நான் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து அவனுக்குள்ளே இருக்குது. ஸோ ஈவன் வந்துட்டு தான் வந்துட்டு லேட்டர் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் அவர் எதை மாதிரி ஒரு பர்சனாக ஆகிறாருன்னா வந்துட்டு விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இம்பேஷண்டான ஒரு பர்சனாகவும் ஒரு ரொம்பவுமே பயம் வந்த ஒரு அஃப்ரைடான ஒரு பர்சனாகவும் வந்துட்டு யார் மாறிட்டாங்கன்னா ஜாப் வந்து அந்த இடத்துல மாறிட்டார். ஸோ அவர் லேமன் பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. எதுக்காகன்னா இன்ஜஸ்டி வந்து காட் பண்ணிட்டாரு, காடை வந்து ஒரு அநீதி இழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பீச் எதை மாதிரி இருக்குன்னா அவர் வந்துட்டு ஒரு உண்மையாலுமே பாவம் செஞ்ச பர்சனாக வந்து எல்லாருக்கும் காட்டுது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இன்னசென்ட்டான பீப்புளை தான் என்ன பண்ணுறாருன்னா காடு வந்துட்டு சஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தான் வந்துட்டு கடவுள் முன்னால் போயிட்டு என்ன பண்ணணும்னா இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும், பட் தன்னால் என்ன பண்ண முடியும்னா ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாதுன்னா காடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குற. தன்னுடைய நாலேஜி கேட்டினவரிலும் வந்து கடவுள்ன்ற ஒரு விஷயம் வந்து ஹியூமன் மைண்ட்க்கு வந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படின்றத பற்றியும் திங்க் பண்ணுறாரு. அவருடைய நாலேஜ் ப்ளஸ் காடை பற்றி ஒரு ஃபியர் அப்படிங்கிறத பற்றியும், அவாய்டிங் ஈகிள் ஈவில் அதாவது தீய விஷயங்களை வந்து தான் அவாய்ட் பண்ணதை பற்றியும் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜாப் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து அந்த த்ரீ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்துட்டு அங்கே அனதர் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்டு வர்றாரு, எலிகியூ அப்படின்னு ஒரு பர்சன். இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இவர் ஒரு யங்கான ஒரு பர்சன், இவர் வந்து எதை வந்து நம்புறாரு பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப் வந்துட்டு ரொம்ப டூ மச் ஆஃப் எனர்ஜி வந்து எதில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு தான் வந்து நியாயமானவன் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுலே தான் அவருடைய ஸ்பீச் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஈவன் எலிகு வந்து இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா காட் வந்து எதன் மூலயமா வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் ஹியூமன் பீங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா ரெண்டு விதமாக வந்து ஹியூமன் பீங்ஸ் கூட பீயிங் கூட வந்துட்டு காடை கம்யூனிகேட் பண்ணுவார். ஒன்று வந்து விஷன்ஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபிசிக்கல் பெயின் அப்படிங்கிறது வந்துட்டு கடவுள் வந்து யாரை வந்து அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய சஃபரிங்ஸை வந்து தருவார் ஃபிசிக்கலாக. ஸோ அதன் மூலயமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருவார். கடவுள் வந்து தான் மேலே வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் யார் சஃபர் ஆகிறாங்களோ அவங்க மேலே வந்து கடவுள் வந்து எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காரு, எவ்வளோ ஃபர்கிவ்னஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா இந்த எலிகோ அப்படின்ற பர்சன் சொல்கிறாரு. ஈவன் வந்துட்டு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஜாப் வந்துட்டு தான் வந்துட்டு மேபி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் தன்னோட லைஃப்பில் வந்து பண்ணோம், கடவுள் வந்து கடவுளுக்கு தன்னை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத அந்த சஃபரிங்கில் வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையே வந்துட்டு சொல்லுவார். அதே போல் வந்துட்டு ஜாப் வந்துட்டு இதை மாதிரி எக்ஸ ரொம்ப அதிக அளவில் வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து எதை மாதிரி ஒரு விஷயம்னா
காடுக்கு எதிராக வந்துட்டு அவர் திருப்பக்கூடிய ஒரு விஷயம், காடை பற்றி வந்து ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்குன்னா ஜாப்க்கு இருக்குது அப்படின்றத வந்துட்டு எலியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜாப் ப்ளஸ் அவருடைய த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எலியு இவங்க கூட இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது அங்கே யார் இன்ட்ரப்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காடு வந்து அந்த இடத்துல வராரு. ஸோ எதில் வராருன்னா ஒரு ரில் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சுழல் காற்று வந்து அங்கே ஏற்படுனது. ஸோ அந்த சுழல் காற்றில் யார் வராங்கன்னா காடு வராரு. ஸோ காடு அந்த இடத்துல என்ன டிமாண்ட் பண்ணுறாரு ஜாப் கிட்ட அப்படின்னா, நீ ரொம்ப பிரேவாக வந்துட்டு என்ன பண்ணணும், தன்னுடைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஐ மீன் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ காடு வந்து எதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாருன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரிட்டாரிக்காக இருக்குது, ரிட்டாரிக்கலாக இருக்குது, அதாவது ரொம்ப அறிவார்ந்த கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எதை பற்றி காட்டுற மாதிரி இருக்குன்னா, ஹவு அதாவது ரொம்ப வந்து லிட்டிலான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஜாபால் வந்துட்டு எப்படி வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவர் கேட்குறார் காடு. ஸோ அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா, கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டு, அதே போல் ஹவு மச் பவர் காட் அலோன் ஹேஸ், கடவுளுடைய பவர் பற்றியும் அவருடைய கிரியேஷன் பற்றியும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. காட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எதை மாதிரி விஷயங்களாக வந்துட்டுனா கிரியேஷன் அண்டு தன்னுடைய ஓன் பவரை பற்றியும் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பீஸ்ட்டை பற்றி அந்த இடத்துல முக்கியமாக வந்து சொல்லியிருக்காரு, கிரியேஷன் ஆஃப் டூ லார்ஜ் பீஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து பெகிமௌத், இந்த பெகிமௌத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீரியானை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரியேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேவியதன், ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கடல் அசுரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பீஸ்ட்டை பற்றியும் அதோட கிரியேஷன் பற்றியும் வந்து காட் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோ ஒன்றுமே வந்து புரியாத ஒரு நிலையில் யார் இருக்காங்கன்னா ஜாப் இருக்கார், அது ஓவர் பீம்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது மாதிரி ஒரு பொசிஷனில் யார் இருக்காங்கன்னா ஜாப் இருக்கார். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து ஜாப் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு எதன்னு பார்த்தீங்கன்னா காடோடைய அந்த அன்லிமிட்டட் பவர். அது மட்டும் இல்லை, ஒரு வேர்ல்டில் வந்து ஹியூமன் பீயிங்கோடைய லிமிட்டேஷன்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்கோடைய நாலேஜோடைய லிமிட்டேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. கடவுளுக்கான அன்லிமிட்டட் பவரையும் ஹியூமன் பீயிங்கோடைய அந்த லிமிட்டேஷன் ஆஃப் நாலேஜை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு யார்கிட்டனா காடுகிட்ட, ப்ளீஸ் பண்ணுறாரு காடுகிட்ட, ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. ஸோ வந்துட்டு அது எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னா வந்துட்டு காடை மட்டுமே ப்ளீஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களோட த்ரீ ஃப்ரெண்ட்ஸான எலிபாஸ், பில்டேட் அண்ட் ஜோபரை வந்துட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய அட்வைஸ் வந்துட்டு ஒரு எந்த தியாலஜிக்கல், அதாவது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஆன்சராக தான் அந்த அட்வைஸாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய நண்பர்களின் சார்பாக வந்துட்டு தன்னுடைய சார்பாக தன்னுடைய நண்பர்களையும் என்ன பண்ணிருந்தான், காட் வந்து மன்னிச்சிடணும் அவங்க பேசின அந்த ஸ்பீச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு இவர் வந்து அந்த ஒரு மன்னிப்பை கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் காட் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஜாப்க்கு வந்து அவருடைய ஹெல்த்தையும் அதே போல் அவருடைய அந்த வெல்த்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா ட்வைஸ் ஆட்ற இரண்டு மடங்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா திருப்பி வந்து தராரு அவருடைய ப்ராப்பர்ட்டி. அதே போல் அவருக்கு நியூவான சில்ட்ரன் ப்ளஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப்பும் வந்துட்டு காட் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணார். ஈவன் 140 இயர்ஸ் வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னும், அவருடைய பசங்க ப்ளஸ் அவங்களுடைய பசங்களோட பசங்களையும் வந்துட்டு பார்த்தாரு, ஃபோர்த்து ஜெனரேஷன் வரலும் எல்லோடைய லைஃப்பையும் வந்து பார்த்து ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணார் அப்படின்றதோடைய இந்த ஸ்டோரி வந்துட்டு நமக்கு எண்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் சம்மரி ஃபார் த புக் ஆஃப் ஜாப். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு